ஹை நண்பா, இன்னைக்கு நம்ம டிஎன்ஜிஎம்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோ தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க. அதாவது அப்ளை பண்ண 5 நாட்களில் வேலைன்னு சொல்லி போட்டிருப்போம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணால் போதும், கேரண்டியோட உங்களுக்கு உடனே ஜாப் ஆல்சோ இருக்குதுங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1100 பேர் இதன் மூலமாக ஜாப் எடுத்திருக்காங்க. எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுலேயுமே முக்கியமாக கேரியர் கேப் இருக்கிறவங்க, இல்லை ஒரு நல்ல சேலரியில் நல்ல ஜாப்பு நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்ச கூட இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க. அதே மாதிரி இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும், ஸோ இந்த டிகிரி படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஜாப், அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி ப்ரோ இதெல்லாம் சாத்தியம்? இப்போலாம் ஜாப் எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். கண்டிப்பாக உண்மை தாங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதன அடிப்படையில் அப்ளை பண்ணுவீங்க, உங்கள் ரெசியூமை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ரெசியூமை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கம்பெனி சைட்லேருந்து ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், தென் இன்டர்வியூ இருக்கட்டும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இதையும் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஜாப்பில் ஏறுறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து பிடிக்காமல் இருக்கலாம், அட் த சேம் டைம் அவங்க எதிர்பார்த்த சேலரி அங்கே ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கலாம். இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபைனலாக இன்டர்வியூ ரவுண்ட் வரைக்கும் முடிச்சிருப்பாங்க, ஆனால் ஹெச்ஆர் சைட்லேருந்து ஓகே நாங்கள் வந்து உங்களுக்கு லேட்டராக கால் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு அமுச்சு வச்சுருவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய ரெசியூமோ உங்களுடைய டிகிரியோ எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு அந்த ஜாப்புக்கு தேவையான ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கொடுத்துருவாங்க. ஸோ ரெலவல் கிட்டத்தட்ட 1 வருஷமாக இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த ரெலவல் பிளாட்ஃபார்ம் மூலமாக கிட்டத்தட்ட 1100 பேர் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. ஒரு ஐஐடி ஐஏஎம் காலேஜ்னால கூட இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ பேருக்கு வந்து வேலை வாங்கி தர முடியாது. சும்மா ஏனோதனமான கம்பெனிஸ்லாம் ஜாப் வாங்கி தர மாட்டாங்க. எல்லாமே ஸ்டாண்டர்டான டாப் எம்என்சி கம்பெனிஸ் தான், பிஸ்லரி, பேடிஎம், மீஷோ, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 800 அதிகமான கம்பெனிஸ் கூட டை அப்ல இருக்காங்க. ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த லிங்கை டச் பண்ணி இந்த ஒரு பேஜுக்கில் வந்துருங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு 1 ரூபா கூட ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை ரிலவல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ரிலவலில் 11 வகையான டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸு, தென் அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹெச்ஆரில் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸில், தென் வந்து பேக்ஹெண்டில், ஃப்ரண்ட்ஹெண்டில், தென் ஃபுல் ஸ்டாக்கில் கூட உங்களுக்கு டெஸ்ட் ஆல்சோ அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ இந்த டெஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸை கொஞ்சம் டெப்த்தாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் கிளியராக ஷேர் பண்ணுறேன். உதாரணத்துக்கு நான் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட் எழுதுறது மூலமாக கிட்டத்தட்ட 1000 அதிகமான ஜாப்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க. 100 அதிகமான கம்பெனிஸ் கூட ரிலவல் பார்ட்னர்ஷிப் போட்டு உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் முக்கியமாக இந்த டெஸ்ட் எழுதி ஜாப்புக்கு ஏறுறீங்க அப்படின்னா உங்களுடைய அதிகபட்ச சம்பளம் எவ்வளோன்னு சொல்லியும் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டெஸ்ட் எழுதி ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஜாப் எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். தென் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க, என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும், ஸோ நீங்கள் எப்படி வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை போட்டிருப்பாங்க. தென் வந்து டெஸ்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் ஆல்சோ போட்டிருப்பாங்க, டெஸ்ட்டுக்கு வந்து என்ன குவஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, என்ன சிலபஸில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸ் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் ஆல்சோ இருக்குதுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் கம்பெனிஸ்ன்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான கம்பெனிஸில் உங்களுக்கு இந்த டெஸ்ட் மூலமாக ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸோடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல வந்து லோட் ஆகிட்டு இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தாங்க மீதி இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற டெஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புக் யுவர் ஃப்ரீ ஸ்லாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் உங்ககிட்ட வந்து ரிலவல் அக்கௌண்ட் இருக்குன்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி டெஸ்ட் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய மொபைல் நம்பரை ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலமாக ஈஸியாகவே லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்டாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக ஜாப் எடுத்துடலாம். ரிலவலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக இப்போ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரிலவலுடைய கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபியூச்சரில் வந்து டெக் ஜாப்ஸ் நிறையவே இருக்குது, கிட்டத்தட்ட 30 lakhs ஒர்த் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரப்போதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெக்னிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க, அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு தேவையான கோர்சஸ் இங்கே ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிலவலில் நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஃப்ரீயாக டெஸ்ட் எழுதி அது மூலமாக ஜாப் எடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ரிலவலில் கோர்சஸில் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ரிலவலுடைய டெஸ்ட் எழுதி நீங்கள் 100% வந்து ஜாப் கேரண்டியோட ஜாப் எடுக்கலாம். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், ஆனால் நீங்கள் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். பட் நீங்கள் கோர்சஸ் பற்றின நாலேஜை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதில் என்ரோல் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்க, ரிலவல் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு கவுன்சிலர் வந்து உங்களுக்குன்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் படித்தா ஃபியூச்சரில் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய ஸ்கில்
ஸ்கில்ல பேஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க ரெலவெல்லா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி இந்த டெஸ்ட்டுக்கு பத்தின டீடைல்ஸை கம்ப்ளீட்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ஈஸியாவே நீங்க ஜாப் எடுத்துடலாம். எது எப்படியோ எல்லாமே உங்களுடைய விருப்பம் தாங்க. பட் வந்து நீங்க கோர்சஸா இருந்தாலும் சரி டெஸ்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்க்க பார்க்க தான் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நாலேஜுமே ஜென்ரேட் ஆகாது. அதையும் வந்து நான் கிளியரா சொல்றேன். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் சரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் சரி நான் வந்து உங்களுக்கு லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரெண்டு லிங்க்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து டெஸ்ட்டுக்கான லிங்க், இன்னொன்று வந்து கோர்சஸ்க்கான லிங்க். டெஸ்ட் லிங்கை டச் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக டெஸ்ட் எழுதி ஜாப் எடுக்கலாம். அப்படி இல்லை கோர்சஸ் பற்றின டீடைல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கோர்சஸ்க்கான லிங்கை டச் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ டேரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சாட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ உங்களை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. என்ன கோர்சஸ்க்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்க, இல்லை எது பற்றின டீடைல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ரோல் பண்ணி பாருங்க. ஸோ டேரெக்டாக எல்லா தகவலையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்சஸில் ஜாயின் பண்ணி அது மூலமாக ஜாப் எடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் தரப்பு கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.